டிஎன்இஏ டிஎன்இஏ 2022 டென்டேட்டிவ் ஷெட்யூல் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் 2022 கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து விட்டாங்க. ஸோ இந்த ஷெட்யூல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் குரூப்பில் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கிறேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 26/2021 அன்னிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சாலும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/7/2022. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம், இல்லை பார்த்தீங்கன்னா அப்ரோட ஒரிஜினல் சப்மிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா டூப்ளிகேட் டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஆப்ஷனே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 10th mark sheet இது மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ ஒருவேளை ரிசல்ட் வந்து முன்னாடியே வந்துருச்சுன்னா டெம்பரவரி மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 26/2021, எண்டிங் டேட் வந்து 19/7/2022. ஸோ அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர். ஸோ ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு ரேங்காக விடுவாங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாக ரேண்டம் நம்பரை பற்றி தனியாக விடிய போடுறேன். ஸோ ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா 22/7/2022 விடுவாங்க. சர்டிஃபிகேட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வேரியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வேரியேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 20/7/2022 31/7/2022. இந்த டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு டிஎஃப்சி சென்டர் கவுன்சிலிங் இன்ஜினியரிங் டிஎன்இஏ பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும், ஸோ இமெயில் வரும், இந்த மாதிரி டிஎஃப்சி சென்டர் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வேரியேஷன் பண்ணுங்க அப்படின்னு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வந்தோடனே நீங்கள் போய் உங்கள் மாவட்டத்தில் எந்த டிஎஃப்சி சென்டருக்கும் அந்த சென்டருக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வேரியேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வேரியேஷன் பண்ணிட்டு வந்துடணும். சித்த டிஎஃப்சி சென்டர் அப்படிம்பாங்க. சர்டிஃபிகேட் வேரியேஷன் டிஎஃப்சி சென்டர் போய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 27/2021 31/7/2022 வரைக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வேரியேஷன் பண்ணுறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 8/8/2022. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22/8/2022 14/10/2022 வரைக்கும் நடக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் அதுக்கு முன்னாடி நடக்கும். 16/8/2022 18/2/2022 நடக்கும். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க. சில பார்த்தீங்கன்னா 22/8/2022 14/10/2022 வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். சில பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் ஒகேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 22/8/2022 14/10/2022 நடக்கும். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 ரவுண்டாக பிடிச்சிருவாங்க. கட் ஆஃப் மார்க் வைஸ் பிடிச்சி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டாக நடக்கும். ஸோ அது தனியாக முடிய போடுறேன். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம், இல்லை சில பட்ட காரணங்களால் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி மறுபடியும் கவுன்சிலிங் வந்து கலந்துக்க முடியும். அது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் 15/10/2022 16/10/2022 இருக்கும். ஸோ அதுக்கு பண்ணி எஸ்சிஏ எஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 17/10/2022 18/10/2022 இந்தியன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 18/10/2022 இருக்கும். நீங்கள் நவம்பரில் போய் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த டென்டேட் ஷெட்யூல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெலிகிராம் குரூப்பை வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் போய் இந்த டென்டேட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.